விலியனூர் அருகே உள்ள ஊசுட்டேரி புதுவை மற்றும் தமிழக பகுதிகளை உள்ளடங்கியது. இப்பகுதியில் ஆண்டுதோறும் பருவ மழையின் போது வீடூர் மற்றும் சுற்றுப்பட்டார பகுதிகளில் இருந்து தண்ணீர் வருவது வழக்கம். அப்போது ஏர் நிரம்பி சிறிய கடல் போல் காட்சியளிக்கும். பிறகு கோடை காலத்திலும் இந்த ஏரியில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு பறவைகள் வருவதுண்டு. இனப்பெருக்கத்திற்கு இதமான சூழ்நிலை நிலவுவதால் ஆண்டுதோறும் 5000 மேற்பட்ட பறவைகள் வந்து செல்வதாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஊசுட்டேரியின் சூழலால் ஈர்க்கப்பட்ட கோழைக்காடா, சாம்பல் நாரை, ஊசிவால் வாத்து, நாமக்கோழி, அரிவாள் மூக்கன உள்ளிட்ட பறவைகள் நிரந்தரமாக இங்கு முகாமிட்டுள்ளன. தற்போது ஊசுட்டேரியில் நீர்மட்டம் குறைந்து பறவைகள் சேற்றில் நடந்து செல்லும் அளவுக்கு மிதமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனால் சிறப்பு விருந்தாளியாக அரிய இனமான கருதப்படுகின்ற பூநாரைகள் எனப்படும் ஆஸ்திரேலியா பிளமிங்கோ பறவைகள் ஆயிரக்கணக்கில் இனப்பெருக்கத்திற்காக ஊசுட்டேரியில் குவிந்துள்ளன. ஆழமற்ற நீரில் இறங்கி வரிசையாக நின்று தலையை நீருக்குள் அழுத்தி மேல் அலகை தரையில் படும்படியாக கவிழ்ந்து இறை தேடுவது கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. இப்பறவைகளை காண்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஊசுட்டேரிக்கு குவிந்து வருகின்றனர். சரணாலயத்தை அலங்கரிக்கும் பிளமிங்கோ குறித்து பறவை ஆராய்ச்சியாளர்கள் கணக்கெடும் பணியை தொடங்கியுள்ளனர். இது குறித்து பறவை ஆராய்ச்சியாளர் கூடப்பாக்கம் ரமேஷ் கூறுகையில், இந்தியாவில் குஜராத்தில் பிளமிங்கோ பறவைகள் காணப்படுகின்றன. தமிழகத்தில் பழவேற்காடு, கோடியக்கரை, கூந்தக்குளம், ராமேஸ்வரம் ஆகிய இடங்களுக்கு பெயர்ந்து வருகின்றன. பொதுவாக புதுச்சேரிக்கு பிளமிங்கோ பறவைகள் வருவதில்லை. கடந்த 2014 இப்பறவைகள் புதுவைக்கு வந்தது. தற்போது 10 கழித்து இந்த ஆண்டு அதிக எண்ணிக்கையில் இப்பறவைகள் ஊசுட்டேரிக்கு வந்துள்ளன. அமைதியான பாதுகாப்பான சூழ்நிலையை விரும்பும் இப்பறவைகளுக்கு ஊசுட்டேரி சிறந்த வழியிடமாக மாறியுள்ளது. ஊசுட்டேரி பகுதிக்கு வரும் ஆஸ்திரேலியா பிளமிங்கோ பறவையானது நீண்ட இளஞ்சிவப்பு கால்களையும் நீண்ட கழுத்தையும் உடையவை. உடல் வெள்ளை நிறம் கொண்டது. இந்த பறவைகளின் பண்பு மிக வித்தியாசமானதாகவும், தலையை குப்புற கவிழ்ந்து முழுவதும் நீருக்குள் விட்டு அல்லது அலகை மட்டும் நீரின் மேற்பார்வையில் அழுத்தி ஈரை தேடும். மற்ற பறவைகளுக்கு உள்ளது போல் அல்லாமல் இவற்றின் மேல் அலகு வெகுவாக அசையும் தன்மை உடையது. பெரிய நாக்கினால் நீரை உறிஞ்சி பின்னர் வெளியேற்றும். அப்படி செய்யும்போது நீரில் உள்ள சிறிய உயிரினங்கள் அலகின் ஓரங்களில் உள்ள சிப்பு போன்ற அமைப்பினில் வடிவமைக்கப்பட்டு இரையாக்கப்படும். இதற்கு தகுந்தாற்று போல் இவற்றின் கீழ் அலகு தடிமானாகவும் மேல் அலகு தட்டையாகவும் இருக்கும். ஆஸ்திரேலியா பிளமிங்கோ பறவைகளை பெரும்பாலும் தனியாக பார்க்க முடியாது, கூட்டமாக தான் பார்க்க முடியும். கடலில் உள்ள சிறிய வகை இறால், பழுப்பூச்சிகள், நீர் தாவரங்கள், விதைகள் உள்ளிட்டவற்றை உணவாக உட்கொள்ளும். ஊசுட்டேரியிலே இவற்றை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் பறவைகள் இங்கேயே நிரந்தரமாக தங்கும் என்றார். கிட்டத்தட்ட இது 2018-19 நாங்கள் எடுத்தோம். இன்னைக்கு தான் இந்த ஊசுட்டேரியில் பார்க்குறேன்.